அடுத்து வந்து ஃபாசில்ங்கிற சகோதரர் கேட்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டு சூதி என்று சொல்கிறோம், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதை போன்று பிட்காயின் கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்கிறார்கள், இதில் சூதியின் சாயல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் சூதுங்கிறது மட்டும் நம்ம சொல்லலை, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பலவித அயோக்கியத்தனங்களுடைய தொகுப்பு என்று நம்ம விரும்பி விளக்கியிருக்கிறோம். அது சூதுங்கிற ஒரு அம்சமும் இருக்குது பாருங்கதா, அந்த ஒரு அம்சம் அதில் இருக்கிறது. சரி, அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த பிட்காயின் அந்த கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது சூது மாதிரி ஒரு சாயல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் கூடுமான்னு கேட்குறாங்க. இது பிட்காயினில் மட்டும் வராது, போன ஒரு நிகழ்ச்சியில் சென்ற வாரம் கூட சொல்லியிருந்தோம், ஆன்லைன் வியாபாரங்கள் இருக்குல்ல அதுலேயே சூதும் இருக்குது சூது இல்லாதும் இருக்கிறது. அதாவது நல்ல ஹலாலான ஒரு பொருளையே விற்கிறதா இருந்தால் கூட, ஒரு தங்கத்தை விற்கிறீங்க, தங்கம் வந்து ஹலால் தானே, இந்த தங்கத்தை ஆன்லைனில் விற்கிறது ரெண்டு வகையாக விற்கலாம். ஒன்று, எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை கட்டுங்க நாங்கள் உங்களுக்கு நகையை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்லைன் தான், இதுவும் நேரடியாக அந்த கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து வாங்கிறது கிடையாது, ஆன்லைனில் நமக்கு ஆர்டர் பண்ணுறாங்க நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். அதே மாதிரி விற்பனை செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கிறது, தனித்தனி கடைகளும் இருக்கிறது, பல நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பொருள்களை விளம்பரம் பண்ணி அதை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோங்க, அதில் முன்னாடி பணம் கட்டுங்கன்னு பல வகையை அனுப்புகிறாங்க. இதுகளையெல்லாம் வந்து நம்ம மோசடி கிடையாது, நம்ம வாங்கிக்கலாம், இந்த வியாபாரம் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பொருளை வாங்குகிற நோக்கம் இல்லாமல் அதை முடக்கி வைக்கிறது, தங்கம் பஜாரில் கிடைக்காம ஆக்கி வைக்கிறது, வாங்குகிற நோக்கம்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தங்கத்தெல்லாம் ஒரு 500 கிலோ வாங்கி போடுன்றவுடனே அப்போ சந்தையில் தங்கம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரி ஏற்படுத்தி உணவுப் பொருள்களுக்கு சீனியிலேருந்து மிளகாயிலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு சூதாட்டம்ங்கிறது வரத்தான் செய்யுது. அப்போ சூதாட்டம்ங்கிறது வந்து எதையும் சூதாட்டமான முறையில் ஒருத்தன் வந்து வியாபாரம் பண்ண முடியும், மோசடியான முறையில் பண்ண முடியும். நமக்கு அந்த மோசடிங்கிற அம்சம் எதில் இருந்தாலும் கூடாது. பிட்காயினும் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு காயின் தேவைப்படுது, ஆன்லைனில் ஒருத்தர் விற்கிறாங்கிறான், அதை வாங்கி உங்கள் பேரில் வச்சுக்கிறீங்க, அதோட வேலையை நீங்கள் தேவைப்படுமா இன்னொரு இன்னொருத்தனுக்கு மாற்றி விடுறீங்க, அல்லது கடையில் போய் அதை கொடுத்து அதை வச்சு பொருள் வாங்குறீங்கன்னா இதில் சூதாட்டம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி சூதாட்டமாகவும் பங்கு சந்தையில் செய்கிற மாதிரி என்ன செய்கிறது, அதில் அதுக்குன்னு ஒரு சந்தையை வச்சுக்கிட்டு அதேபோல் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், அது மாதிரி செஞ்சார்கள்னு சொன்னால் அது கூடாது. அது பிட்காயினுக்கு மட்டுமா கூடாது, எதுக்குமே கூடாது. எந்த ஒரு பொருளை வந்து இந்த மெத்தடில் வந்துக்கிட்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் கூடாது. அப்போ அந்த வியாபாரமே தவறுங்கிற அடிப்படையினால் அது கூடாதுன்னு ஆகவில்லை, நம்ம அதை சூதாட்ட முறையில் நம்ம செய்கிறோம். அப்படி செய்யப்படுமையானால் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி கொண்டு அது இல்லாத முறையில் நம்ம ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வச்சுருக்குறோம், அதை பிட்காயினை வச்சுக்கிடுவோம், அது தேவைப்படுமோ நம்ம பொருள்களை சொத்துக்களை வாங்கும்போது அதை கொடுத்து வாங்கிக்கிறோன்னு ஒருத்தர் செஞ்சார்னு சொன்னால் அதில் என்ன மார்க்கப்படி தப்பு இல்லை, ஆனால் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது இது விளக்கியிருக்கோம். அதனால சூது அம்சம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் எதில் இருந்தாலும் அது கூடாது. சூதுங்கிறது வந்து ஒரு செயலை வச்சு வர்றதில்லை, சூதுங்கிறது எதில் வேண்டாமல் ஒரு கபடி போட்டிங் கபடி விளையாட்டுங்கிறது சூதாக இல்லை, அதை சூதாக விளையாட முடியும். எப்படி எவன் ஜெயிக்கிறாங்கிறது பந்தயம் கட்டி அதுக்காக வேண்டி இவன் ஜெயிப்பான் அவன் ஜெயிப்பான்னு பணத்தை முதல் கட்ட சொல்லி அது எவன் ஜெயிக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பங்குகளை என்ன செய்யறது எடுத்துக்கொள்வது என்பது வந்து இப்போ சூதாட்டமாக போயிடுது. அதை ஒரு கபடி விளையாட்டையே நீ என்ன செய்றீங்க, ஒரு பந்தயம் கட்டி கபடி விளையாடா, ஒரு கிராத்து போட்டியை கூட சூதாட்டமாக்கலாமே. அப்போ சூதாட்டமாக எதை வேண்டாமல் ஆக்கலாம், இப்போ சீட்டு கட்டு தான் சூதாட்டம் தப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க, சீட்டு கட்டு சூதாட்டம் இல்லாமல் இருக்கும், இப்போ டைம் பாஸுக்கு பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சூதுங்கிறது எங்கே வரும்னு கேட்டால் பலரிடம் பறித்து ஒருவன்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருந்தால் தான் அந்த சூதுங்கிறது வரும். அப்படி இல்லாமல் வந்து எந்த விளையாட்டு விளையாண்டாலும் அது வந்து தப்பு இல்லைங்கிறோம்ல, அது மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும்னா இது பொதுவாக நீங்கள் ஒன்று நம்ம கேட்டுகிட்டு இருக்க தேவையில்லை, நீங்களாம் சிந்திக்கலாம். இதில் சூதாட்டம் சூது நல்லா தெரியுது, இதில் மோசடி தெரியுதுன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் சுயமாக நீங்கள் முடிவெடுத்து கொள்ள வேண்டியதுதான். சூது நல்லா தெரியுது, சூதுன்னு தெரியுது, விட்டுருவோம் அவ்வளோதான், அப்படி விளங்கிட்டு போயிடணும். சரியா?